ஸோ இங்கே வந்து குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக திக்காக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ஏன்னா இது இங்கேயும் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கு. கொஞ்சம் குவான்டிட்டி பார்த்தோம் தான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. மெனுவில் பார்த்தா 140 இருந்தது, 140 எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கப் வந்து ஊறுகா மாதிரி தான் இருக்கும். பட் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மதுரை சீரீஸ் பார்த்துட்ருப்பீங்க. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர் பண்ணாத இடத்த கவர் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் சண்முகா செட்டிநாடு மெஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸு சைட்ஸு அண்ட் பிரியாணி நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மதுரையில் சுற்றிட்டு இருக்கோம், நீட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மீல்ஸு ஒரு 2-3 சைட் டிஷ்ஷு ஒரு பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் பிரியாணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குவார்ட்டர் குவான்டிட்டி இருந்தது. நம்ம நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணும்போது அளவளவாக சில இதை வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கு லொக்கேஷன் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும். அண்ட் விநாயகா ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் ஸ்டைலில் திருநெல்வேலி அல்வா செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து FSSAI சர்டிஃபிகேட் வாங்கி தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலுமே ஆர்டர் பண்ணலாம். அமேசானில் இருக்குது அவங்களோட லிங்க், அமேசான் லிங்க்குமே போடுறேன், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸும் போடுறேன், நீங்கள் வாங்கி அவைல் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் என்ரிச் ஆகும் டேஸ்ட்டுனாங்க. ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் பிரியாணி, குவார்ட்டர் மட்டன் பிரியாணி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, எல்லாமே சில்லி 65 சொல்லியிருந்தேன். ஸோ மீல்ஸு, மீல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிரேவி வருது. மட்டன், சிக்கனு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து குவார்ட்டர் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி, பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது, லைட் ஃப்ளேவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீஸ் இருக்கா, மட்டன் குவார்ட்டர் மட்டன் பிரியாணி சொன்னேன், பீஸ் பீஸ் ஓகே, பீஸ் ஒன்று அடியில் இருக்கு. குவார்ட்டர் மட்டன் பிரியாணி 2 பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பீஸை வந்து குரலுக்கு விட்டுட்டு ஸோ பிரியாணி எடுத்துடலாம். நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அண்ட் மட்டன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி, ஏன்னா அதுக்கப்புறம் தான் மீல்ஸில் வெயிட்டே இருக்குது. ஸோ பிரியாணி தான் தொடும் போதே நல்லா அந்த ஒரு ஆயிலியாக அந்த பிசு பிசுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளெயினாக பிரியாணி சாப்பிட்லாம். இந்த இதெல்லாம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு எதுவுமே இல்லை எடுத்து போயிடு. நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி, ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, என் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஸ்பைஸியாக எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்பைசி இல்லாமல் நல்ல மசாலா கலந்து அந்த சோம்பு பட்டை வாசனை அந்த கலந்த ஒரு ஃப்ளேவர், லைட்டாக பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. நல்ல ஃப்ளேவரியான ஒரு பிரியாணி, ஒரு மைல்டு ஃப்ளேவர், நல்ல மட்டன் இறங்கின ஒரு ஃப்ளேவர் பிரியாணி. ஸோ இதுக்கு என்ன பண்ண, பீஸ் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்குற மட்டன் குழம்பையும் லைட்டாக ஊற்றிட்டு தயிர் பச்சடியும் வச்சிடலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி லைட்டாக பிரியாணி கொஞ்சம் ஃப்ளேவர் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இந்த மாதிரி மசாலாலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் பீஸோடு எடுத்துகிட்டு போயிடலாம். குழம்பு நல்லாயிருக்கு, உங்களுக்கு குழம்பு வித் பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ தயிர் பச்சடியோடு நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோலா. ஸோ கோலா ஒரு சொல்லுவாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகா வத்தலோடு இருக்குது, சாஃப்ட்டு நல்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டு நல்ல மீட்டோட கண்டன் நல்லாயிருக்கு, நல்ல அந்த டைட்டாக ஒரு கண்டன் இருக்குது, நல்ல அந்த பால்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குது.
நீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், கோலா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொறு பொறுன்னு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்காமல் நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மீட்டோட கண்டென்ட் வந்து நல்லா டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஃப்ளேவரியாகவும் இருக்குது, காரம் கம்மியாக தான் இருக்கும், இதுவும் காரம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்லி. ஸோ இந்த சில்லியோட ப்ரைஸ் வந்து 130 நினைக்கிறேன், கடைசியில் பில்லு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சில்லி வந்து நல்லா டீப் ஃப்ரை 65 சொல்கிறாங்க, சில்லின்னு சொல்கிறாங்க. சின்ன பீஸாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எஸ் சின்ன பீஸாக எடுத்துடலாம். ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற ஒரு சில்லி, நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலுமே ஒரு டீப் ஃப்ரைட், ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கன் எப்படி கிடைக்குமோ நல்லாயிருக்கு. அண்ட் உங்களோட மசாலா வந்து நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டெண்டரியாக இல்லை பட் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஊறுகாய் கையில் பட்டுச்சு மட்டன் சுக்கா. ஆக்சுவலி மட்டன் சுக்கா குவான்டிட்டி பார்த்தோம்னா தான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. மெனுவில் பார்த்தா 140 இருந்தது, 140 எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கப் வந்து ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், மட்டன் சுக்கா எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது ஆக்சுவலி ப்ரைஸுக்கு வந்து இனி சூப்பராக இருக்கும். நல்ல மட்டனோட ஃப்ளேவர், கொழுப்போடு இறங்கின ஒரு ஃப்ளேவர், நல்ல மட்டன் ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு பீஸு அந்த மசாலா எல்லாம் நல்ல தொக்கா. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக ரைஸுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ரைஸில் போட்டு அப்படியே ஆக்சுவலி மட்டன் சுக்கா வந்து குவான்டிட்டி கம்மினாலுமே கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நல்ல மட்டனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது பத்தாது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நல்ல பீஸெல்லாம் நல்லா ஜூஸியாக மட்டன் சுக்கா எடுத்து ஒரு பைட் போயிடலாம். போதும் போட்டு மட்டன் சுக்கா வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அந்த மசாலாவும் சூப்பராக இருக்குது, அண்ட் ரைஸுக்கும் சரி. இப்போ தனியாக பிரியாணி போட்டு சாப்பிட்டீங்கனாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீல்ஸுக்கு வந்து மட்டன் குழம்பு ஊற்றிடலாம். ஸோ இங்கே வந்து குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக திக்காக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் எங்கள் இன்னொரு ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மட்டன் குழம்போட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கு, அந்த கலரை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அந்த மட்டன் ஊற வச்சு நல்லா அந்த ஒரு ஃப்ளேவரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மட்டனோட அந்த கலரை பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஸோ மட்டன் குழம்பு எடுத்துடலாம். நல்லா மசாலா கலந்து. ஆக்சுவலி நான் மதுரையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், அங்கேயும் மட்டன் குழம்பு சூப்பராக இருந்தது, இங்கேயும் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கு. காய் கொடுத்துருக்காங்க பட் காய்கெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு என்ன பண்ணலாம்னா கோலா வச்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு இதுதான் சைட் டிஷ்ஷு, கோலா வச்சு நல்லா பேசஞ்சர். ஆக்சுவலி இந்த சைடெல்லாம் இந்த சைட் கிரேவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லாயிருக்கு, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லாயிருக்கு. அண்ட் சிக்கன் குழம்பு பார்த்தோன்னே வந்து அந்த கலரே வந்து டெம்ப்டிங்காக இருக்கு. சூப்பரான ஒரு குழம்பு, கோலா நல்லாயிருக்கு. கோலா இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு. இவன் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க ஏன் இவன் மீல்ஸ்லேயே ஓட்டிகிட்ருக்கான், நிறைய சைட் டிஷ் வாங்கலை அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னென்னா காலைல மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம், ஸ்ரீரங்கன்யா வருது. இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அது இன்னும் இறங்காமல் இருக்குது. ஸோ நீட்டாக அந்த சிக்கன் குழம்பு மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டேன்னு நினைக்கிறேன். சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்கன் குழம்பு பார்த்தோம்னா ஸ்பைஸியாக இருக்கும்னு நினச்சேன் பட் தேங்காய் பேஸ்ட்டாக மசாலா கலந்துருக்கு. இப்போ இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஓகே ஸ்பைஸியாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரும் சாப்பிட முடியுமா இருக்கும்னு நினைக்கிறப்பீங்க. பட் ஸ்பைசி கிடையாது, எல்லாமே தேங்காய் பேஸ்ட்டில் போட்டு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு. இது ஆக்சுவலி சைடில் வச்சுறேன், இதுக்கப்புறம் க்ரௌடு பயங்கரமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம்னா லைட்டாக மீன் குழம்பு தான் எனக்கு ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இவங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இவங்க கிட்ட மீன் குழம்புல வந்து புளிப்பு மட்டும்தான் இருக்கும், காரம் கிடையாது, நல்ல ஒரு புளிப்பு அண்ட் நல்ல ஒரு மீனோட ஃப்ளேவர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி மீனோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்குமோ, மீனோட ஃப்ளேவர் தூக்கலாகவும் இருக்குது அண்ட் அது இல்லாமல் ஃப்ளேவர் நல்லா நல்ல புளிப்பாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது பட் நான் வந்து ரசத்தோடையே போகிறேன், ஏன்னா இவ்வளோ ஹெவியாக சாப்பிடும்போது ரசம் தேவைப்படும். ஆக்சுவலி சுற்றிட்டே இருக்கனால லைட்டாக தலை வலிக்குது, ரசத்தை போட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு எனக்கப்புறம் மோரை குடிச்சிக்கிட்டு மீல் சாப்பிடும்போது இந்த மாதிரி ரசம் கிடச்சா சூப்பராக இருக்கும்.
அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட் எப்படினு கேட்டிங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி பிரியாணி வந்து நான் கொஞ்சம் ஸ்பைசியாக எதிர்பார்த்தேன், பட் நல்லா இருந்தது. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது எனக்கும் பிடிக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக மட்டன் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருந்தது. அண்ட் குவார்ட்டர் வந்து 90 ரூபீஸ், ரெண்டு பீஸோட வருது, நல்ல சஃபிஷியன்ட். ஒரு ஆள் வந்தீங்கன்னா ஒரு பிரியாணி, ஒரு ரைஸ் அந்த மாதிரி, இல்லை ஒரு சைட் டிஷ் வாங்கிக்கலாம். அண்ட் சைட் டிஷ்ஷில் நாங்கள் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீல்ஸுக்கு வந்துடுறேன். மீல்ஸில் கொடுத்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சூப்பராக இருந்தது. மீன் குழம்புல கொஞ்சம் காரம் வேணால் ஆட் பண்ணலாம், பட் புளிப்பு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி மீன் குழம்பும் நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க மீல்ஸு, 90 ரூபீஸ். 90 ரூபீஸ்க்கு சூப்பர் வர்த்து. அன்லிமிட்டட் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அண்ட் செம க்ரௌடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில்லி சிக்கன் சூப்பராக இருந்தது, மட்டன் சுக்கா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி மட்டன் சுக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் சாப்பிட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரியாக, நல்ல அந்த மசாலா பெப்பர் கம்மியாக, ஒரு நல்ல ஒரு கொழுப்பு கலந்த ஒரு மட்டன் சுக்கா. என்ன அந்த ப்ரைஸ் வந்து 140, அந்த ஒரு ப்ரைஸுக்கேற்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கப்பு வந்து ஒரு 2-3 வாயில் முடிஞ்சிடும், அந்த ஒரு ஃபீல் தான். மற்றபடி வஞ்சிரம் இருந்தது. ஸோ நாங்கள் சரி பார்த்துக்கலாம், ஸோ இதை சாப்பிட முடியுதான்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பிரியாணி ஷூட் வேறு பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலேருந்து நிறைய ஷூட்ஸ் இருந்தது அண்ட் காலை மெயினாக ஒரு பொங்கல் சாப்பிட்டோம், அதனால் செம்ம ஹெவி ஆகிடுச்சு. அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இல்லைனா இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டி டோட்டலாக 500 ரூபீஸ் வந்தது. பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஏன் பில்லு போடுறதில்லைன்னு கேட்டிங்க. பில்லு போடுறதுனா போடலாம், பட் ஒவ்வொரு விதத்துலையுமே நான் பே பண்ணேன்னு காட்டுறேங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் நான் காட்டிட்டேன். சரி, மதுரையில் நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோங்கிறது காட்டிடலான்ட்டு. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், கம்ப்ளீட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது, நார்மலாக இந்த இடத்த யாரும் கவர் பண்ணதில்லை. சரி, நம்ம கவர் பண்ணலாம், என்ன நம்ம ரெகுலராக கண்டென்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது, வீட்டிலே வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு செட்டப்பு, நல்ல க்ரௌடு வந்துட்டுருக்கு. பிரியாணி கிட்டத்தட்ட நாங்கள் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கிளம்பும் போதே முடியுது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.